பயிர் மகசூலை அதிகரித்து பெருகிவரும் மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதில் விதைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது தரமான விதைகளை பயன்படுத்தினால் மட்டுமே பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்த்து உயர் மகசூல் ஈட்ட முடியும் இதனால் வேளாண் அறிவியல் நிலையங்கள் நவீன விதை உற்பத்தி தொழில்நுட்ப முறைகளை விவசாயிகளுக்கு எடுத்துரைத்து பயிற்சியும் வழங்கி வருகிறது அந்த வகையில் விதை உற்பத்தி தொழில்நுட்ப முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வேளாண்மை அறிவியல் நிலைய விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே பரமேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் விவசாயிகள் வந்து முக்கியமாக நம்ம ஒவ்வொரு டைமும் விதைக்கும் போது கவனம் செலுத்தணும் விதை ஏன் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல தரமான விதைகளை நம்ம பயன்படுத்தினாலே விவசாயத்தில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் நம்ம பத்துலேருந்து முப்பது சதவீதம் கிட்ட அதிக மகசூல் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதுக்கு தனிப்பட்ட கவனம் வந்து கொடுக்கணும் விவசாயிகள் இதில் வந்து நம்ம எப்பயுமே விவசாயத்தில் ஏற்கனவே ஒரு பழமொழி இருக்குது உழவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைய காலகட்டத்தில் நமக்கு செலவுகள் வந்து வேளாண் செலவுகள் வந்து அதிகமாகிட்டே போகுது அப்படி இருக்கும்போது விவசாயிகளும் மாற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன யுத்திகளை கைப்பிடிச்சு கடைபிடித்து விவசாயிகள் வந்து அதிக மகசூல் எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து கையாளணும் அந்த வகையில் விதை உற்பத்தின்றது விவசாயிகளுக்கு ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது விவசாயிகள் வந்து விதை உற்பத்தியை வந்து பண்ணணும்னு நாங்கள் கேக் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னால் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு இப்போ மத்திய மாநில அரசுகள்லாம் வந்து வேளாண் உற்பத்தியை வந்து இருமடங்கும் மும்மடங்கும் உயர்த்தணும் அப்படின்றத கொள்கைகள்லாம் கொண்டு வந்து சில திட்டங்கள்லாம் வந்து விவசாயிகளை சென்றடையமான கொடுத்துருக்காங்க அந்த வகையில் விதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது விதை வந்து எப்படி உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் நம்ம வந்து விவசாயிகள் வந்து முக்கிய கவனம் செலுத்தணும் இதுக்கு என்ன வழிமுறைகள் அதனோட முக்கிய அடிப்படை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக விதைகளில் பல்வேறு நிலைகள் இருக்குது ஒரு ரகங்கள் வந்து பல்கலைக்கழகங்கள் உற்பத்தி பண்ணதுன்னா பார்த்திங்கன்னா அந்த விதைகள் வந்து வல்லுநர் விதை உற்பத்தி முதல்ல செய்வாங்க வல்லுநர் விதை இப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் இனப்பெருக்கு அதனோட இன தூய்மையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு இதில் இப்போ நூறு சதவீத இன தூய்மை கொண்டதுக்கு ஒரு நிலை தொண்ணூத்தொம்பது புள்ளி அஞ்சு சதவீத இன தூய்மை இருந்துச்சுன்னா அது வேறு நிலை தொண்ணூற்றொம்பது சதவீதம் இது மாதிரி ஒவ்வொரு இன தூய்மை தூய்மைக்கு ஏற்ற மாதிரி இன தூய்மைனா வேற அரக கலப்பு இல்லாமல் ப்யூராக சுத்தமாக இருக்கும் இதுதான் மனசில் வச்சுக்கணும் ஸோ அந்த வகையில் பல்வேறு கட்ட நிலைகள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வல்லுநர் விதை ஒரு ரகங்கள் உற்பத்தி செய்த உடனே அதை உற்பத்தி பெருக்கம் பண்றது பேர் வந்து வல்லுநர் விதை இதுக்கு வந்து அட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் நிற அட்டை இருக்கும் இதில் வந்து விதை என்ன விதை பயிரோட என்ன விதை பயிர் அந்த விதை பயிரோட ரகங்கள் ரகங்களோட முளைப்பு திறன் மற்றும் புற தூய்மை எப்படி இருக்கும் இன தூய்மை இன தூய்மை வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் அதாவது நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து இன தூய்மை வந்து சுத்தமானதாகவும் பிறரக கலப்பு இல்லாமலும் இருக்கும் ஸோ அந்த வகையில் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு மனசில் பதிஞ்சிக்கோங்க இந்த விதை உற்பத்தி பண்ணுறது வந்து பல்கலைக்கழகங்களும் ஆராய்ச்சி நிலையங்கள் மட்டும்தான் வந்து விதை உற்பத்தி வல்லுநர் விதை உற்பத்தி செய்வாங்க இதிலிருந்து வல்லுநர் விதைகள்லேருந்து அடுத்த கட்ட விதை உற்பத்தி நிலை பேர் வந்து ஆதார விதை உற்பத்தி இந்த ஆதார விதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் மஞ்சள் அட்டை சொல்கிற மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளை அட்டை இருக்கும் இந்த வெள்ளை அட்டையிலையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முளைப்புத்திறன் இன தூய்மை மற்றும் அதனோட ரகங்கள் பயிர் வகைகள் சான்று நிலை பெற்ற விதைகளாக அது மாதிரி முக்கிய விவரங்கள் இருக்கும் இப்போ இதில் வந்து இன தூய்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்போது புள்ளி ஐந்து சதவீதம் இன தூய்மை கொண்டிருக்கணும் இதுக்கு அடுத்த கட்ட நிலை இந்த ஆதார நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு உற்பத்தி செய்கிறது பேர் சர்டிஃபைட் சீட்ஸ் சான்று பெற்ற விதை இந்த அட்டை வந்து உங்களுக்கு நீல கலரில் இருக்கும் இதில் இன தூய்மை அப்படின்னு பார்க்கும்போது தொண்ணூத்தொம்பது சதவீதம் வல்லுனர் விதையில் நூறு சதவீதமும் ஆதார விதையில் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஐந்து சதவீதமும் நமக்கு ஆதார விதையில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் சான்று பெற்ற விதையில் நமக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதமும் இருக்கும் இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் இப்போ இந்த விதைகளை வந்து வல்லுநர் விதைகள் வந்து பல்கலைக்கழகங்களும் ஆராய்ச்சி நிலையங்களும் உற்பத்தி செய்கின்றன அதே போல் நமக்கு வந்து சான்று பெற்ற விதைகளும் ஆதார விதைகளும் நம்ம ஆராய்ச்சி நிலையங்களும் பண்ணலாம் மாநில பண்ணைகளும் பண்ணலாம் அதை தவிர்த்து தனியார் நிறுவனங்களும் வந்து விதை உற்பத்தி பண்ணலாம் ஆனால் யாரோட கண்ட்ரோலில் அப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் சர்டிஃபிகேஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து நமக்கு வந்து விதை சான்று அலுவலர்கள் இருப்பாங்க விதை சான்று அலுவலகம் இருக்கும் உதவி விதை சான்று அலுவலகம் இப்போ விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு விதை சான்று அலுவலர் இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விதை உற்பத்தி பண்ணணும் இப்போ என்னென்ன நிலைகள் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் எப்படி பதிவு பண்ணணும் விதைப்பண்ணை ஒரு விவசாயம் நான் இருக்கேன் ஆனால் பண்ண எப்படி பதிவு பண்ணணுன்னா சில வரைமுறைகள் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா பண்ணை நம்ம அமைக்க அமைக்கிறதுக்கு சான்று பெற்ற அதாவது ப்யூர் சீடு யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்கலாம் இல்லை வேறு எதில் இப்போ நான் வந்து ஆதார விதை உற்பத்தி பண்ண போகிறேன் அப்படின்னா வல்லுநர் விதைகளை வாங்கணும் வல்லுநர் விதை வாங்கும்போது பண்ணை பதிவு பண்ணுறதுக்கு சான்று அந்தனோட சான்றட்டை முக்கியம் ரெண்டாவது ரசீது முக்கியம் இதை வச்சு நம்ம படிவத்தை வந்து பதிவு பண்ணணும் எத்தனை காப்பி பதிவு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மூன்று நகல்கள் பதிவு பண்ணி அந்த விதை பண்ணையோட மேப் அதில் வரையணும் ஒன்றும் இல்லைங்க விதை ஒவ்வொரு வட்டத்துலேயும் நம்ம விதைப்பண்ணை பதிவு பண்ணும்போது அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கோ அந்த அமைஞ்சதோட சீர் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் விதை சான்று அலுவலர் வந்து அதை பார்க்கும்போது அவருக்கு அந்த படிவத்தை வச்சு அவர் கண்டுபிடிக்கணும் வடக்கே ரோடு இருக்குது தெற்கே ஒரு ஆத்தங்கரை இருக்குது இது மாதிரி அவர் வந்து பின் பாயிண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த மேப்பு ஸோ இது மாதிரி மூணு காப்பி கொண்டு வந்துட்டு நம்ம விதை சான்று அலுவலர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் சீட் சர்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அதனோட விதிமுறைகளோடு அவங்களுக்கு அந்த விண்ண விண்ணப்ப படிவத்தை கொடுக்கும்போது விதை சான்று படிவம் ப கொடுக்கும்போது அதுக்குண்டான தொகை ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஏற்ற மாதிரி விதை சட்டத்தில் நிர்ணயி நிர்ணயம் செஞ்சுருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதிவு பண்ணணும் இது வந்து முதல் இது இதில் சில க சட்டத்திட்டங்கள் இருக்குது இப்போ விதை பண்ணை நான் இதை பதிவு பண்ணிட்டேன் ஒரே பயிர் தான் இன்னொரு வயல் பக்கத்துலேயும் பதிவு பண்ணுறேன் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத் பத்து ஏக்கர் வரைக்கும் நீங்கள் ஒரே இதிலே பண்ணலாம் ரெண்டாவது ஒரு வாரத்துக்கு உள்ள ரெண்டு விதை பண்ணையும் வேறு வெவ்வேறு டேட்டில் நீங்கள் விதைச்சிருந்தீங்கன்னா வெவ்வேறு படிவத்தை தான் சமை வெவ்வேறு படிவங்களாக கொடுக்கணும் அதே போல் ஒரு விதை பண்ணைக்கும் இன்னொரு விதை பண்ணைக்கும் நூறு மீட்டர் தூரத்தில் இருந்துச்சுன்னா வெவ்வேறு படிவத்தை தான் நம்ம பதிவு பண்ணணும் இது ஒரு வரைமுறை ரெண்டாவது இதை சமிட் பண்ண உடனே விதை சான்று அலுவலர்கள் வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வயலாய்வு செய்வாங்க வயலாய்வு எதுக்கு செய்கிறாங்கன்னா முக்கியமாக அவங்க வந்து இன தூய்மை எப்படி இருக்குது அதாவது ரக கலப்பு இருக்கா வயலில் அப்படின்றத பார்க்குறதுக்காக அவங்க வருவாங்க விதை சான்று அலுவலர்கள் முதல் எந்தெந்த கட்டத்தில் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பூ பூக்கிறதுக்கு முன்னாடி வருவாங்க அதாவது விதைச்ச முப்பது பூ பூக்கிறதுக்கு முன்னாடிக்குள்ளே நம்ம விதின் ஒன் மந்த்துக்குள்ளே எந்த கிராப்பாக இருந்தாலும் பூ பூக்கிறதுக்கு முன்னாடி அல்லது ஒரு மாதத்துக்கு முக்குள்ள எது வந்து ஃபஸ்ட்டு வருதோ அதுக்குள்ளே வந்து நம்ம விதைப்பண்ணையை பதிவு பண்ணியிருக்கணும் இந்த வந்து விதை சான்று அலுவலர்கள் வரும்போது பூ பூக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு வயலாய்வு வருவாங்க வயலாய்வு வரும்போது இலைகளின் தன்மை காயின் நிறம் சில ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் இருக்கும் மாஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அந்த விதை தர விதை ரகத்தோட பண்புகள் ஒத்து இருக்கா பிறரக கலப்பு இருக்கா இதெல்லாம் வந்து விதை சான்று அலுவலர்கள் வந்து வயலில் ஆய்வு செய்வாங்க ஆய்வு செய்து அந்த லாட் வந்து பாஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்தது வந்து செகண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் வயலாய்வு வருவாங்க வயலாய்வின் போதும் அகேன் வந்து அவங்க பிறரக கலப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க இந்த வகையில் நம்ம வந்து முக்கியமாக பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா பிறரக கலப்பு வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்குமே வந்து எவ்வளோ எடுக்கணும்னு இருக்குது இது வந்து இந்தியன் மினிமம் சீடு சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அதன்படி வித்தின் த லிமிட்டுக்குள்ளே அந்த கலப்புகள் வந்து இருக்கணும் இதே உளுந்தில் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு உளுந்தில் பார்த்திங்கன்னா புள்ளி ஒரு சதவீதம் வந்து கலப்பு வந்து இது ஆதார விதையிலோ சான்று விதையிலோ வந்து நமக்கு ஆதார விதையில் புள்ளி ஒரு சதவீதம் அதாவது ஆயிரத்தில் ஒரு செடி வந்து உங்களுக்கு கலப்பு இருக்கலாம் அது வந்து அலோவ் பண்ணுவாங்க எடுக்க சொல்லிடுவாங்க நம்ம கலப்பு எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே வந்து நம்ம கலப்பு இல்லாமல் வயலினோட தரத்தை வந்து பிறரக கலப்பு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் இதே சான்று பெற்ற விதையாக இருந்தால் நம்ம ஐந்து செடி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அதையுமே ஆனால் அடுத்த வயலாய்வின் போது நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே போயிட்டோன்னா வயல் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க நம்ம விதையை உற்பத்தி பண்ண முடியாது இது ஒரு இது அது மாதிரியே செகண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பயிர்லையும் விதை உற்பத்தி பண்ணும்போது அடுத்தடுத்த வயலாய்வு இரண்டு முறை பண்ணுவாங்க தன்மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய பயிராக தான் அதேமாதிரி அயல் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய இருந்தால் பயிரின் தன்மைக்கு ஏற்றவாறு மற்றும் மகரந்த சேர்க்கையின் தன்மையை பொறுத்து மூன்று இன்ஸ்பெக்ஷன் மூன்று வயலாய்வு வருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உளுந்தில் ரெண்டாவது இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அது வந்து பார்த்திங்கன்னா காய் காய்ச்சதுக்கப்புறம் வருவாங்க இந்த டைமில் அறுவடைக்கு முன்னாடி வரும்போது அதனோடய காயின் நிறம் சுனையாக இருந்தால் சுனை எப்படி இருக்குது தண்டி நிறம் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து ஆய்வின் போது அவங்க பார்த்துட்டு வித பிற ரக கலப்பு இல்லாமல் நம்ம வந்து ஒரு நல்ல ரக இன தூய்மையோடு எப்படி வந்து விதை உற்பத்தியோடு வயல் பண்ண இருக்கா அப்படிங்கிறத அவங்க நிர்ணயம் செஞ்சுட்டு அடுத்ததுக்கு கொண்டு போவாங்க அடுத் அந்த செகண்ட் இன்ஸ்பெக்ஷன் அப்போ நமக்கு வயலில் எவ்வளோ செடி வந்து பாப்புலேஷன் இருக்குது அதை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஈல்டு எஸ்டிமேஷன் சொல்லுவாங்க மகசூலை வந்து நிர்ணயம் செய்வாங்க அதன்படி வந்து நம்ம அதற்கு பியர் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ராசஸிங் இது அவங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் பாஸ் ஆகிடுச்சுன்னா லாட் வந்து நம்ம வந்து விதைப்பயிராக அறுவடை செஞ்சுக்கலாம் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் விதைப்பயிராக இருப்பினா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சான்று பெற்ற அது மாதிரி லைசன்ஸ்டு சீட் ப்ராசஸிங் யூனிட்டில் தான் நம்ம வந்து விதை சுத்திகரிப்பு செய்யணும் விதை சுத்திகரிப்பு செய்கிறதுலையும் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா விதை சுத்திகரிப்பில் இப்போ நிலக்கடலை அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து விதின் ஒ ஒரு டன்னுக்குள்ளே எந்த பயிராக இருந்தாலும் ஒரு டன்னுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ஹேண்ட் ப்ராசஸிங் சொல்லக்கூடிய நம்ம மேனுவல் இதுவே பண்ணிக்கலாம் மேனுவல் ப்ராசஸிங் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மிஷின் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எஸ்சிஓ கிட்ட பர்மிஷன் கேட்டுதுன்னா மிஷின் ப்ராசஸிங்க்கு நம்ம அலோவ் பண்ணிக்கலாம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே பரமேஸ்வரி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஒன்று ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்